கால இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் அலை மேடம் பேசுறேன் சரசனமா சொல்லுங்க யார் கூப்பிடுறீங்க உங்க பேர் சொல்லுங்க அத நான் எனக்கு டாக்டர் உங்க பேர் சொல்லுங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க சரசடி ஆ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் அதாவது எனக்கு ஃபுட் அலர்ஜி இருக்கு ஃபுட் அலர்ஜி அதே சமயம் வந்து பென்சில் அலர்ஜி இருக்கு டென்ஷன் எனக்கு சின்ன தட்டுசி போட்டுக்கலாமா ஓகே பெ பெனிசிலின் மருந்தோ இல்லை ஃபுட் அலர்ஜி வந்து நிறைய பேருக்கு காமனுங்க ஆனால் இந்த மருந்து தயாரிக்கிறதுல பெனிசிலினை யூஸ் பண்ணலை நம்ம சில இடத்துல வந்து அந்த ஆன்டிபையாட்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நினைக்கிறது கரெக்டு ஆனால் இந்த மருந்து தயாரிக்கிறதுல அவங்க பென்சிலின் யூஸ் பண்ணலை இருந்தாலும் ஒவ்வாமைன்றது வந்து யாருக்கு வரும் யாருக்கு வராதுங்கிறது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அதனால்தான் நம்ம வந்து தடுப்பூசி போடுற இடத்துல ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து தடுப்பூசி போட்ட உடனே இருக்கணும் அங்கேயே இருக்கணும் அப்படின்ற மெசேஜை கொடுக்குறோம் இந்த அரை மணி நேரம் எதுக்கு இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வாமை அல்லது அந்த அலர்ஜின்னு சொல்கிறீங்க இல்லையா அனஃபிலாக்சஸ் அது வந்து முதல் ஐந்து நிமிடத்துக்குள் வந்துவிடும் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது அந்த அது அதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டானா அதை பார்க்குறதுக்கு அங்கே இருக்கிற அந்த வேக்சினேட்டருக்கு ட்ரெயின் இது ட்ரைனிங் கொடுத்துருக்கு அங்கேயே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கிட்டும் இருக்குது ஸோ உடனே அந்த மருந்து கொடுத்து உங்களுடைய அந்த ஒவ்வொரு தன்மைக்கான நோயே சரி பண்ணுறதுக்கான மருந்து கொடுக்குறோம் அது வெறும் அட்ரினலின் இன்ஜெக்ஷன் தான் உடனே கொடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போடுறதுக்கு பயப்பட வேண்டாம் ஃபுட் அலர்ஜியும் பெனிசினன் அலர்ஜியும் வந்து ஒவ்வொத்தன்மையும் உண்டாக்காது ஆனால் ஒவ்வொருத்தன்மைன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்போட தேகவாக்கை பொறுத்து இருக்குது மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் கண்டிப்பாக டாக்டர் அடுத்த கால இருக்காங்க பேசலாம் வணக்கம் ஓகே கால் ட்ராப் ஆகிடுச்சு டாக்டர் இப்போ வந்து நம்ம முன்னாடி கேட்டோம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ அந்த குழந்தைங்களுக்கு ரத்த சம்மந்தமான நோய்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இது வரக்கூடியதில் பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தானே இந்த கொரோனாவோட பாதிப்பு வந்து இந்த இணை நோய் உள்ளவர்களுக்கு அதோடைய பாதிப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது ஓகே நீங்கள் வந்து பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த குழந்தைகளாக இருக்கட்டும் இணை நோய் உள்ளவர்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் தீவிர சுவாச மண்டல நோயே அது மாறுது கண்டிப்பாக ஒரு காலர் கம்மி பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இந்த தலி பிரச்சனை வீச்சிங் டெஸ்டாலஜி இல்லாமல் வந்து இந்த தடுப்பூசி எடுத்துக்கலாமா என்ன சார் நீங்கள் என்ன கேக்குறீங்க புரியல ஓகே அதாவது டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க தடுப்பூசி எப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகே 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 டஸ்ட் அலர்ஜி ஃபுட் அலர்ஜி இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க அதனால கண்டிப்பா நீங்க தடுப்பூசி எடுத்துக்கலாம் நம்ம பாக்குற அலர்ஜி வந்து அந்த மருந்துனால ஏற்படக்கூடிய ஒவ்வாத்தன்மை அது வந்து மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் அதனால தான் உங்களை வந்து அந்த தடுப்பூசி போட்ட உடனே அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்கிறோம் ஓகே ஓகே